கேட்டு சொன்னா நல்லா இருக்குங்கிறது தான். அதுக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? நான் ஒரு புஸ்தகம் எழுதுறேன் தப்சீர், நீ ஒரு தப்சீர் எழுது, என் தப்சீர் மாதிரி ஓன் தப்சீர் இருக்காண்டே பாத்துருவோம் அப்படின்னாரு. இதுக்கு அதுக்கு என்னப்பா சம்பவம் தான், ஒரு ஆள் தப்சீர் எழுதுற திறமை உள்ளவர்னால நபி ஆயிடுவாரா? என்ன இப்ப உதாரணமா நான் நல்லா அழகா எடுத்துலாம் வாதம் பண்ணுவேன், என்னை விட இவர் நல்லா எழுதுவாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆற்றல் இருக்கும். டாபிக் என்ன, இதுவரைக்கும் எடுத்து வைக்காத ஒரு வாதத்தை இவர் எடுத்து வைக்கிறாரு, இந்த வாதம் மார்க் அடிப்படையில் எடுத்து வைக்கிறேங்கிறாரு. குரான் சுன்னா அடிப்படையில நீ சொல்ற சரியா தவறா விவாதத்துக்கு வாங்க கூப்பிட்டா இவர் என்ன சொல்றாரு? அதெல்லாம் முடியாது, தப்சீர் எழுதும் பாக்குமா, சேலஞ்ச் பண்ணிக்குமா ரெண்டு பேரும் அப்படிங்கிறாரு. அவர் திரும்பி கேட்கிறாரு, விவாதத்துக்கு அழைச்சவர், அழைச்சவர் யார், இவர் எப்படி பின்வாங்கினாரு, இதெல்லாம் கதை இல்ல. மிர்சா குலாம் அஹமது சொல்றாரு தன்னுடைய நூல்ல, இந்த மாதிரி என்னை விவாதத்துக்கு கூப்பிட்டாரு, நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன், அதெல்லாம் எழுதிட்டு அந்த சம்பவத்தை அவர் எழுதுறாரு, நான் சொல்லல, அவர் எழுதுறார். இப்ப நல்லா சிந்திச்சு பாருங்க, அவரு சில புதிய கருத்துக்களை எடுத்து வைக்கிறார் இல்லையா. எடுத்து வைக்கும் பொழுது லாஜிக் பிரச்சனை, தர்க்க ரீதியான பிரச்சனையும் கூட இல்லை. இது என்ன பிரச்சனை, அதாவது குர்ஆன்ல இருந்து உங்க குற்றம் எங்க முன்னாடி நிரூபிங்க, பாமரர்கள்ட்ட போய் சொல்றீங்களா இல்லையா, எங்க முன்னாடி நிரூபிங்க, சுன்னாவில் இருந்து நிரூபிச்சு காட்டுங்க. ஹக்கில் இருக்கிறவரால என்ன செய்யணும், ஓ ரெடி, ஐ ஆம் ரெடி, வா பேசுவோம் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கணும். அப்படி சொல்லாம என்ன சொல்றாரு, நான் ஒரு தப்சீர் எழுதுறேன், நீ ஒரு தப்சீர் எழுதுறது, சரிந்து பார்ப்போம் அப்படிங்கிறாரு. எழுது சரி, எழுதுனா இதுக்கு முடிவாயிருமா? தப்சீர் எழுதினவுனே இவர் ஏன் தப்சீர் தான் சரிம்பாரு, அவர் ஏன் தப்சீர் தான் சரிம்பாரு, அதான் ஒரு நோக்கம். இதுக்கு ஒரு தீர்ப்பு வராம போயிருப்பாருங்க, இவர் ஒரு தப்சீர் எழுதுவாரு, அவர் ஒண்ணு எழுதுவாரு, எழுதி முடிச்சோன்னு யார் சரின்னு தீர்மானிக்கிறது, ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. இவர் வாதிப்பாரு, இல்ல நான் ஏன் தப்சீர் மாதிரி வாங்கியது இல்ல அப்படிம்பாரு, அவர் சொல்லுவாரு ஏன் தப்சீர் மாதிரி வாங்கியது இல்லன்னு. எந்த பிரச்சனைக்காக இவர் வாதத்துக்கு அழைக்கப்படுறாரோ அந்த பிரச்சனைக்கு தீர்வு காட்டுமா, காட்டாது. அப்ப இவ்வளவு ஒருத்தர் கேட்கிறார் வழிய, இதுக்கும் தப்சீர் எழுதுக்கு சம்பந்தம் சிந்திச்சு பாருங்க. நம்ம விவாதத்துக்கு கூப்பிட்டோம், வந்தாங்க, இது கரெக்டான அணுகுமுறை. அவங்க என்கிட்ட எப்படி கேட்டாங்கன்னு, நீ ஒரு புஸ்தகம் எடுத்துட்டு நான் ஒரு புஸ்தகம் எழுதிட்டு வர்றேன், எது சரின்னு பாப்போம்னாங்கன்னா அது என்ன வழங்குவோம்மா? நம்ம காலத்துல ஒருத்தர் சொன்னா என்ன வழங்குவோம்? இது கதையோ கற்பனையோ, மிர்சாவை பற்றி வேற யாரும் சொன்னதோ இல்லை. மிர்சா அவர் கைப்பட நடந்த சம்பவத்தை அவரே எழுதியிருக்கிறார்.